நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சொந்த வாழ்வில் மாறிய மாற்றங்களை உங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் ரெண்டு விதமான நிகழ்வுகளை உங்ககிட்ட பதிவு பண்ண விரும்புகிறேன். எனக்கு நண்பர்களே, இதை கொஞ்சம் நீங்கள் கவனித்து கூர்ந்து கேட்கணும். எனக்கு சின்ன வயசில் கார் ஓட்டுன்ட்டு ஒரு 16-17 வயசில் ஒரு பசங்களுக்கு ஆர்வம் இருக்குமா? இருக்காதா? கார் ஓட்டுன்னு ஒரு அலாதியான ஆர்வம், அதே நேரம் ஒரு பக்கம் பயங்கரமான பயமும் உண்டு. ரெண்டு இருக்குது, கார் ஓட்டணுங்கிற ஆர்வமும் இருக்கிறது. கார் ஓட்டினா, காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடும். அங்கே என்ன இருக்காது? டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காது, பிளட்டு கிடைக்காது. அது பாட்டுக்கு எவ்வளோ நெகட்டிவ் இருக்குமோ அவ்வளோவையும் அது பாட்டுக்கு கடை 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 கடைன்னு என்ன போயிட்டோம், கொட்டி தள்ளும். வண்டியை என்ன நம்ம ஸ்டார்ட் கூட பண்ணல. இதுதான் ஒரிஜினல், புரியுதா உங்களுக்கு? வண்டியை நாம் ஆன் கூட பண்ணல, நம்ம மனசு எங்கே போயிடுச்சு? நீ போவேன், நிச்சயமாக ஆக்சிடெண்ட்டு தான் பண்ணுவேன், அங்கே ஆஸ்பத்திரி இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டா, நர்ஸ் இருக்க மாட்டா, பிளட்டு கிடைக்காது, நீ போய் சேர்ந்துருவங்களாருக்கு அது கொண்டு போய் காமிக்கும். ஆனால் நிஜத்தில் நாம் காரை கூட ஸ்டார்ட் பண்ணல. நானும் எனக்கு தெரிய ஆன்மீகத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை பயிற்சி முயற்சிகளையும் செஞ்சு சலித்து ஒளிஞ்சு போனேன். அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்கு மேலே மனசில் டெக்னிக்கலே கிடையாது. பாசிட்டிவ் தாட்டு, ஆட்டோ சஜஷன், என்னென்ன மைண்டுக்கு சொல்கிறாங்களோ அத்தனையும் ட்ரை பண்ணியாச்சு, எதுலேயுமே ரிசல்ட் வரல. சாமி கும்பிட்டு பார்த்தாச்சு, ஆட்னு என்னென்னவோ எத்தனை எஃபோ மனசுக்குன்னு இது வரல. என்னென்ன எனக்கு தெரிஞ்சு எத்தனை குருமார்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை முயற்சி பண்ணியாச்சு, என்னால் இதை வெல்லவே முடியல. ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை, 18 ஆண்டுகள். அப்படியும் மீறி நாம் அதையும் மீறி கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் ஓட முடியாது இல்லையா, கார் ஓட்ட கற்றுக்கிட்டோம். மீறி கார் எடுத்தால் என்னுடைய நண்பர்கள் சிலர் வந்தாங்க, நீ கார் ஓட்டுறியா? முடிஞ்ச மாதிரி தான் சொன்னான்னு வச்சுக்க, நம்மகிட்டே குத்துயிரும் கொலையுமா நாம் காரை ஸ்டார்ட் பண்ணுவோம், அவன் மீதியை சொல்லி நம்மளை சுத்தம் பண்ணிவிடுவான். இப்படி தான் என்னுடைய நிலைப்பாடு இருந்தது பகவத் ஐயாவை சந்திப்பதற்கு முன்பு. பகவத் ஐயாவை சந்தித்த வாட்டி, ஐயா கார் ஓட்டணுன்னு ஆர்வமாக இருக்குது, ஆனால் இப்படி பயம் வந்து என்னால் ஒரு வேலையும் செய்யவே முடியலையே ஐயா, என்னையா பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார், சிம்பிளாக சொன்னார். அவர்கிட்ட இருக்கிறது அந்த சிம்பிள் சிட்டி தான். நீங்கள் சொல்கிறீங்களே ஆஸ்பத்திரி, நர்ஸு, பிளட்டு, டாக்டரு, இதெல்லாம் என்ன அப்படின்னாரு. இதெல்லாம் என்னங்க நண்பர்களே? இதுக்கு நான் கவனம் செலுத்த வேண்டுமா? பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, கிளச்சு, கண்ணாடியை பார்க்குறது, ஃப்ரண்ட்டில் வியூ பண்ணுறது, அப்படிங்கிற கார் ஓட்டுற செயலில் கவனம் செலுத்த வேண்டுமா? எனக்கு தெரிஞ்சு 36 வருஷமாக நான் எங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆஸ்பத்திரி, நர்ஸு, பிளட்டு, நெகட்டிவ் தாட். புரிஞ்சுதா? நெகட்டிவ் தாட்னா வண்டியே எடுக்கலை, அதுங்காட்டி பிளட்டு கிடைக்காத அளவுக்கு போயிடுறது, அதெல்லாம் அப்படி போகுது. நாம் என்ன பண்ணுறோம், போய் சேருது. யாருக்கு தான் விரும்பி இதெல்லாம் யாரோ கொண்டு வருவோமா? எவனாவது விரும்பி போய் ஆஸ்பத்திரி, பிளட்டு, நர்ஸுன்னு கேட்பானா? எவனும் கேட்க மாட்டான். ஆனால் நம்மளை அது என்ன பண்ணுது, உள்ளே பூந்து ஆட்டி படைக்குது, கொன்னு எடுக்குது. அப்படின்னா தெரியுதா? அவ்வளோ அளவுக்கு நான் வேதனையை சந்திச்சிருக்கிறேன், சும்மா பேசலை. அப்புறம் ஐயாட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, இதில் எதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை, நல்லா புரியுதா? நாம் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது, எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம், யாரோ ஒருத்தர் இருந்துச்சு பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ். யாரோ ஒருத்தர் மட்டும், சரி சரி, இன்னொருத்தர் யாரோ உதாரணத்தில் இருந்து, நான் சொன்ன உதாரணத்திலேருந்து ஒரு பகுதிக்கு யாரோ ஒருத்தர் ஆன்சர் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? யாரோ ஒருத்தர் சொல்லுமா? சூப்பர், வெரி குட். இப்போ வந்து நாம் வந்து என்னுடைய மனசில் வர்ற நெகட்டிவ் தாட், பாசிட்டிவ் தாட் எதுவாக கூட வந்துட்டு போட்டோம், நம்ம அதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. வெளியில் செயலுக்கு எது தேவையோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து செயல்படுத்தி கொள்ளலாம். அப்படின்னா புரியுதா? அப்போ எதிர்மறை எண்ணம், பாசிட்டிவ் எண்ணங்கிறதெல்லாம் பெரிய முக்கியத்துவம் தேவையில்லை, செயலுக்கு எது தேவையோ அதை எடுத்து செயல்படுத்தி கொள்வது தான் சிறப்பு. புரிஞ்சுதா? இப்போ என்னாச்சு, இது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஓ சூப்பராக சொல்லிட்டாரு, உனக்கு டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, பிளட்டெல்லாம் உனக்கு வேலை இல்லை, நீ எங்கே கவனத்தை செலுத்தணும், ஆக்சிலேட்டர் ஸ்டார்ட் பண்ணு, கிளச்சை போடு, பிரேக்கை போடு, கீரை ஷிஃப்ட் பண்ணு, பைபாஸில் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், ஊருக்குள்ளே மெதுவாக போகணும், வேகத்தடையில் இப்படி ஓடணும், ரியர் மிரரை பாரு, பேக் மிரரை பாரு, இதானங்க கார் ஓட்டுறது.
சார் இதான கார் ஓட்டுறது கரெக்டா? என்னுடைய கவனம் எதில் இருக்கணுங்க? கார் ஓட்டுறது எதில் இருந்துச்சு? இந்த டார்ச் சொன்னல எனக்குள்ள இருந்துச்சு. எதில்? என்னுடைய எண்ணம் உணர்வுகள், ஆஸ்பத்திரி நர்ஸ், பிளட்டு டாக்டர், இதெல்லாம் வெளியில் இருக்குதா எனக்கு மனசுக்குள்ள இருக்குதா? உள்ளே இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படியே வெளியே இதை விட்டுட்டு இதில் ரெஸ்பான்ஸ் பண்ணல. எதுக்கு பண்ணிட்டேன்? டிரைவிங்கு, கிளச்சு, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கீரு, ஃப்ரண்ட்டில் பார்க்கறது, ரியர் மிரர், பேக் மிரர் பார்க்கறது, இதுக்கு வந்தாச்சு. ஓகேவா? அப்போ என்னாச்சு அப்படின்னா, எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் ஒன்று கொடுக்கறத விடுறீங்களோ அந்த விஷயம் வளருமா அழிந்து போகுமா? முக்கியத்துவம் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கொடுக்கலன்னா அந்த விஷயம் வளராது. உங்களுக்கு புரியுதா? எந்த விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறத விடுறீங்களோ அந்த விஷயம் என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபேட் அவுட் ஆயத்திடும். இது வந்து இயற்கை. சொல்கிறது புரியுதுங்களா? இதை புரிஞ்சாச்சு. இப்போ வந்து அப்பாடா ஒரு தெளிவான ஐடியா நமக்கு கிடச்சிருச்சு. நமக்கு வேலை ஆஸ்பத்திரி நர்ஸ் பிளட்டில் கிடையாது, நம்ம ஓட்ட வேண்டிய வண்டியில் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. போய் இப்போ அப்பாடான்னு சொல்லி காரில் கீ போட போனால் என்ன சொல்லும்? நீ வந்து வண்டியை ஓட்டுன்னு சொல்லுமா? அது என்ன சொல்லும்? நீ என்ன பகவத்தையா இல்லை யார்கிட்ட கூட கேட்டுவா? நான் என்ன சொல்லுவேன்? ஆஸ்பத்திரி நர்ஸ் பிளட்டு டாக்டர் தான் அவர் சொல்லுவாப்பில். நாம் என்ன பண்ணும் இப்போ கொஞ்ச நேரம் அடுத்த செகண்டு நான் இதுக்கு முக்கியத்துவம் தரணுமா? நான் வெளியில் செய்கிற ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் தரணுமா? ஆமாம், நான் என்ன பண்ணிட்டேன்? நீ என்ன கூட இப்போ சொன்னார்ல, பதிச்சா கம்முனே இரு அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நீ என்ன கூட கத்திட்டே இரு. எவ்வளோ கத்தனினாலும் நான் என்ன பண்ணுறதேன்? காதடைச்சி கண்ணை மூடிட்டு சும்மா இருந்துட்டு என் வேலை இங்கே இல்லை, இங்கே கிடையாது, வெளியில் டிரைவிங்கில், கீரை போடுறதில்ல, பிரேக் அழுத்துறதில்ல, கண்ணாடியை பார்க்குறதில்ல, இதில் ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் தராமல் ஒரு செயலில் நம்ம ஈடுபட தொடங்குறோம். அப்படின்னா புரியுதா? அப்போ என்ன ஆகுது? இந்த நெகட்டிவ் தாட்டுக்கான முக்கியத்துவம் அப்படியே இழந்துக்கிட்டு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்தாண்ட வண்டி ஓட்டுறதுங்கிற ஆக்ஷன், ஃபிசிக்கலான செயல்பாடு அப்படியே டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே வருது. புரியுதா உங்களுக்கு? நல்லா ஒரு பக்கம் வந்து குறையுது, ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு எனக்கு வந்து ஒரு 4 மாதங்கள் தேவைப்பட்டது நண்பர்களே. டோட்டலாக அந்த நெகட்டிவ் தாட்டு 18-19 வருடமாக இருந்த அந்த நெகட்டிவ் மோஷன் கம்ப்ளீட்டாக நல்லிஃபை ஆயிடுச்சு. என்னுடைய டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் என்னாச்சு? பக்காவாக கூடி போயிடுச்சு. அப்புறம் இருந்தாலும் நான் யாருக்கிட்டையும் என்ன பண்ணிக்கல, சொல்லிக்கல. சேலத்தில் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, சேலத்தில் ஏற்காடுன்னு ஒரு மலைப்பகுதி இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாதா ரோட்டில் ஓட்டுறதே என்ன கஷ்டம். நம்ம இருந்தாலும் நம்ம தான் கொஞ்சம் ஒரு தகுதிக்கு வந்துட்டோம்னு நமக்கு தோணுது. சரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் யாரையும் கூப்பிடல, கார் எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஏற்காடு மலையில் சேருராயன் கோயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட்டு பாத்து, ரொம்ப ரோடு வந்து கடுமையான ஏத்தமாக இருக்கும், ஏறி போய் அங்கே நிறுத்துறது. மேலே போய் ஏத்தனாக்கா வான்வெளி, காரு, நான் யாரும் இல்லை. உண்மையிலேயே நான் மிகப்பெரிய உற்சாகம் அடைஞ்சேன். யுவர் அச்சுடா சரவணா அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஷேக் பண்ணிக்கிட்டேன். ப்ளீஸ் கைத்தட்டுங்க. புரியுதா? இது எனக்கு மட்டும் இல்லை, ஒரு 56 வயது பாம்பேலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. இந்த டாக் யூடியூப்லாம் இருக்குது. அந்த அம்மாவுக்கு 44 வயசில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. அதில் பயந்தவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணல, காரே எடுக்கல. வச்சிருக்கிறது ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கிறாங்க, நல்ல வசதியாக அவங்க எடுக்கவே இல்லை, இவர் நிறுத்தி வச்சுட்டாங்க. அதில் என்ன எனக்கு சொன்னாங்கங்கிறத அது அப்படின்னு அவங்ககிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க. தம்பி சரவணா வணக்கம் அப்படின்னாங்க. வணக்கங்கம்மா அப்படி சொல்லுங்க, நான் எமக்கு நிறைய ஃபோனில் காண்டாக்ட் இருக்குது, சொல்லுங்கம்மா அப்படின்னேன். கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி தான் என்ன பண்ணிருக்கிறேன், காரை நானே எங்கள் செட்டை துறந்து பாம்பேவில் இருக்கிற மெயின் ஏரியாக்களெல்லாம் காரை ஓட்டிக்கிட்டு திரும்ப அழகாக வந்து ரிவேர்ஸில் காரை உள்ளே ஏற்றி செட்டில் நிறுத்தி விட்டு உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு நேரில் போய் சொல்லலை, ஒரு யூடியூப் டாக். இப்போ எத்தனை சகோதர சகோதரிகள் இந்த 2-வீலர் பைக்கெல்லாம் இருக்கிற டென்ஷன்லாம் இல்லாமல் நீங்கி ஓட்டுறதுக்கு இந்த அணுகுமுறை மிக பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறது, கண்கூடாக நான் பார்த்துருக்குறேன். புரியுதா? இதுதான் பகவத் ஐயாவுடைய புதிய அணுகுமுறை. இதுவரையில் யாருமே சொல்லித்தரலைங்க. எப்படி இது ஒன்று?